வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 2/1/2021 ஜனவரி மாதம் சனிக்கிழமை, சார்வரி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி, சிறிவிழிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார், மதுரை ஸ்ரீ குடலக பெருமாள் இத்தலங்களிலே திருவாய்மொழி உற்சவ சேவை, அனைத்து விநாயகர் கோயிலும் சிறப்பான வழிபாடு நடக்க இருக்கின்றன. மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கேத்தாப்பில், மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கேத்தாப்பில் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயிலில் காலை முதல் மாலை வரை சிறப்பு பூஜை நடக்கும். எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்தீங்கன்னா அருகமுள் சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கேத்தாப்பில் பிள்ளையாருக்கு திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகருக்கு 7 தேங்காய் மாலை சாத்தி, 7 எலுமிச்சம் சாத்தி 108 சுற்றி கும்பிடுவாங்க, வாய்ப்பிறம்பை கும்பிடுவாங்க. ஓகே, சனிக்கிழமை நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. சனிக்கிழமை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. சனிக்கிழமை சந்திராசிமா இருக்குன்னா உத்திராட மற்றும் திருவு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே சுக்கிரன் கேது, தனுசு ராசியிலே சூரியன், மகரத்திலே சனி பகவான், வியாழ பகவான் மற்றும் புதன் பகவான். ஓகே, ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் காணலாம். அமைதியான சூழல் ஏற்பட்டாலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வெகுவான வெற்றிகளை பெறலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உத்தியோக வழிகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, பொறுமை அவசியம். பொறுமை தான் உங்களுக்கு பெருமை அளிச்சிருக்க காத்திருக்கிறது. நிதானம் தேவை, நிதானம் பிரதானம் என்று உங்களுக்கே தெரியும். அவசரப்பட வேண்டாம், ஆபீஸப்பட வேண்டாம். மெதுவாக செய்தாலும் சிறப்பாக செய்வீர்கள். காரியங்கள் சிறப்பாக நடைபெற காத்திருக்கிறது. போக்குவரத்திலே சிறப்பான லாபம் பெறலாம், முன்னேற்றம் காணலாம். மருத்துவனையர்கள், மருத்துவத்துறையினர் மகத்தான முன்னேற்றம் காணலாம். தாய் தந்தை வழியிலே இதுவரை மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமார் தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசிகளே, அலைச்சல் கூடும், ஆதாயம் கூடும். துரதேச பயணங்களால் வெகு லாபங்களை பெறலாம். நவதானி வியாபாரிகள், அரிசி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இரும்பு எஃகு மர வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் அனுபவம் கூடும், ஆர்வம் கூடும். தகவல்கள் தனவரவு கூட்டும். போக்குவரத்திலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளை ஓய்வுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த ஓய்வுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. மன அமைதி கூடும், தகவல்கள் தனவரவு கூட்டும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலே ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். பயமில்லாத சில காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். இருந்தாலும் சக மாணவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். தகவல்கள் தனவரவு கூட்டும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆண்பான சிம்மராசினிகளை, மனதிற்குள் ஒருவித பயம், ஒருவித அச்சம், படபடப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்திலே சிறப்பான லாபம் பெறலாம். பயணங்களிலே பரிசு பத்திரம், தூரதேச பயணங்களிலே உடைமைகளை கவனமாக எடுத்துச் செல்லவும். முன்பில் தெரியாதவரிடம் பார்த்து பேசவும், பார்த்து பழகவும். கலைத்துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, நட்பு பலப்படும், நட்பு வலை விரியும், நட்பு அலை விரியும். இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருந்து விழா என்று சென்று வரலாம். அரசியல் வாய்ப்புகள் அமுகம் அமைய காத்திருக்கிறது. கால வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருள் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். அன்பான துளராசினிகளே, உதவிக்கரம் நீட்டிவீர்கள். உங்களுக்கு உதவி ஆட்கள் வந்து கொண்டிருப்பார்கள். பொது காரியங்களை சிறப்பாக செயல்படலாம். மனிதனை அமைப்போடு நல்ல காரியங்களை செய்வீர்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உங்கள் புகழ் பெயர் பாராட்டு கூட காத்திருக்கிறது. தகவல்கள் தனவரவு கூட்டும். நட்பு வழியிலே கவனம் தேவை. தூரதேச பயணங்கள் காரியங்களை சாதிக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே,
தன லாபம் கூடும், பொருள் வளம் கூடும், பொருளாதாரமே சிறப்பாமையை காத்திருக்கிறது. தூரதேச பயணம் சிறப்பான லாபங்களை பெறலாம். வணிக வளம் கூடும், வணிக லாபம் கூடும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பேச்சுக்களுக்கும் ஆசிரியப் பெருமக்கள் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, காரிய ஜெயம் கூடும், காரிய வெற்றி கூடும், புதிய காரியங்களை தாராளமாக செயல்படலாம். உடல் வலி இருக்கத்தால் செய்யும், ஒரு சிலருக்கு இடதுகை இடதுகால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக அவசியம் தேவை. பெற்றோர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். வழக்குகள் சாதகமாகும், பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகராசினிகளே, சுபமான செய்து வந்து கொண்டிருக்கும், சுபகாரி முயற்சிகளை கைகூடும், சுப செலவுகள் வந்து கொண்டிருக்கும். கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். இயல் இசை நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். வணிக வளம் கூடும், விவசாயி பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, சினத்தை குறைத்துக் கொள்ளவும், கோபத்தை விட்டு விடவும், முன்கோபத்தை தவிர்த்து விடவும். அப்படி செய்தால் காரிய வெற்றி காணலாம். பொறுமை மிகமே அவசியம். நித்தானம் தேவை, நித்தானம் பிரதானமாகும். காரிய வெட்டி கைவிட வேண்டுமென்றால் அனுசரித்து செலவும், விட்டு கொடுத்து செலவும். விட்டு கொடுத்து செல்லவர்கள் செல்பவர்கள் கெட்டுப்போனதில்லை. கோபப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். புதிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். தொலைக்காட்சி நேர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தொலைக்காட்சியில் பணிபுரிவோர் ஏற்றம் காணலாம். சின்ன திருமணத்தை கலைஞர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். இயல் இசை நாடகத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மீன ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். புதிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம். இருந்தாலும் அவசரப்படாமல் பேசவும், நட்பிலே கவனம் செலுத்தவும். புதிய நட்பில் புன்னகையை பூக்கலாம். நட்பு வழியிலே திடீர் உதவிகள் கிடைக்கலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆசிரியர் பேச்சுக்களுக்கும் பெற்றோர் பேச்சுக்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் இன்னும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கால் வாய்ப்புகள் சுமார் தான். அரசியல் வாய்ப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்யலாம். இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வகையிலே ஏஜென்சி எடுத்திருப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தூரதேச பயணங்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. மாணவ செல்வங்கள் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆறுதல் பிரச்சனை நோக்கி நுழைக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம், அரிப்பு பிரச்சனை ஏற்படலாம். எனவே மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டால் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரேவதி நட்சத்திர நேயர்கள் செம்பருத்தி மலர் கொண்டு வழிபாடு செய்து வந்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாமாம்.